இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைல என்ன பார்க்க போறோம்னா பணியாரம். பணியாரமா இது எப்போது செய்யறது தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு கிரீன் தால் பணியாரம் செய்ய போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரீன் தால் நான் 8 hours ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதே மாதிரி உளுந்தம் பருப்பையும் நான் 2 hours ஊற வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் கலந்து உப்பு போட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ நான் இதை வந்து ரெண்டாக பிரிக்க போகிறேன். இப்போது நான் அரைச்ச மாவை வந்து ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். இது வந்து இனிப்பு பணியாரத்துக்கு, இது வந்து கார பணியாரத்துக்கு நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இனிப்பு பணியாரத்துக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ இனிப்பு பணியாரத்துக்கு நான் பனங்கள் கண்டு போட்டுக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லமோ இல்லை ஜீனியோ எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இனிப்பு பணியாரத்துக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிட்டோம். இப்போ கார பணியாரத்துக்கு நான் பேனில் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் காஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் கடுகு உளுந்தம் பருப்பு போடுறேன். அதோட கொஞ்சம் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடலை பருப்போட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதில் நான் ஆனியன் சேர்க்கிறேன். இதோட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி மூணையும் ஆட் பண்ணுறேன். மீடியமில் ஒரு 2 minutes அப்படியே வச்சுருங்க. 2 minutes கழிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 minutes ஆயிடுச்சு, நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை பேட்டரோட கலந்துடலாம். இப்போ கார பணியாரத்துக்கும் நம்ம பேட்டர் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்பயும் போல பணியார சட்டியை அடுப்பில் சூடு பண்ணிட்டு அதுக்குள்ள எண்ணெயை ஊத்தி வச்சிருக்கோம். பணியாரத்தை திருப்பி போட்டுடலாம். பணியாரத்தை திருப்பி போட்டு 2 minutes வச்சிட்டேன். இப்ப இதை நான் எடுக்க போறேன். அதே மாதிரியே ஊற்றிட்டு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு திருப்பி அந்த பணியாரத்தை திருப்பி போட்டுட்டு 2 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு எடுக்க வேண்டியதான்.
ஆயிடுச்சு. இதை கோகனட் சட்னி அண்ட் தக்காளி சட்னி வச்சு சர்வ் பண்ணிடலாம். கிரீன் தால் பணியாரம் சூப்பரா வந்திருக்கு. ரொம்ப ஹெல்தியான டிஷ், ஈஸியாவும் செய்யலாம். நீங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.